நம்ம ஊர்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் கோடை காலம் வந்துருச்சு. அதனால நாங்க ஹாலிடேக்கு போக போறோம். சரி சீக்கிரம் கிளம்புங்க. சிஷிபூல இருக்கிற கேம்ப் சைட்டுக்கு தான் நாம இன்னைக்கு போக போறோம். வெயில்ல இருந்து தப்பிக்க கடும் போராட்டத்தை சந்திக்க போறோம். நாம எதையும் மறக்கல. டென்ட், ஸ்லீப்பிங் பேக், சாப்பாடு எல்லாமே இருக்கு. நான் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சரி அப்ப வாங்க கிளம்பலாம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நாம கேம்புக்கு போகணும். எவ்வளவு சீக்கிரம் அங்க போறோமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். உங்க டாகி நீங்க மறந்துட்டீங்களே. இது ஷீரோ தானே? அச்சோ மறந்தே போயிட்டோம். ரொம்ப நன்றிப்பா. அப்பா ஹாய் தாதா. ஹாய் பண்ணி. இப்பதான் உங்க கண்ணுக்கு நாங்க தெரியுறோமா? ஆமா, நீங்க எதுக்காக திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? சம்மர் ஹாலிடி ஆரம்பமாயிடுச்சு, அதனாலதான் உங்களை பாத்துட்டு போல நாங்க வந்தோம். நான் உனக்கு மெயில் அனுப்பி இருந்தேனே, நீ செக் பண்ணவே இல்லையா? என்னது, எனக்கு நீங்க மெயில் அனுப்பி இருந்தீங்களா? ஏய், நீ ஒழுங்கா அனுப்பி இருக்க மாட்டே. நான் சரியா தாங்க அனுப்பி இருக்கேன். தப்பா அனுப்ப கூடாதுங்கிறதுக்காக இவ அட்ரஸையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருந்து ஏன் எங்களுக்கு மெயில் வரல? உன்னோட மொபைல நீ காட்டு. இங்க பாரு, உன்னோட மெயில் சென்டே ஆகல. அச்சோ, சரி பரவாயில்ல விடுங்க. ஆனா நாங்க இப்ப கேம்புக்கு கிளம்பிட்டு இருக்கோமே. என்னது கேம்புக்கா? நோகரா சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. சரியான நேரத்துல தான் வந்திருக்கு. தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி அப்புறம் பழம் எல்லாத்தையும் நாங்க தான் அனுப்பி வச்சோம். அப்படின்னா பார்பிக்யூக்கு தேவையானது எல்லாம் வந்துருச்சா? கையெழுத்து போட்டு இத வாங்கிக்கோங்க. இல்ல அதெல்லாம் தேவையில்லை, நீங்களே எடுத்துட்டு போங்க. கார்ல ஏற்கனவே பொருட்கள் ஜாஸ்தியா இருக்கு, இதுல நீங்க வேற வரேன்றீங்க. இன்னும் லோட ஏத்தனா எப்படி சார் சைன் பண்றீங்களா? என்னங்க, எங்களை நீ மன்னிச்சிருப்பா? சொல்லாம கொல்லாம இந்த மாதிரி வந்தது எங்களுடைய தப்பு தான். கோடை காலமா இருந்தா கூட நமக்கு வெயில் தெரியவே இல்லல்ல. என் மேல எந்த தப்பும் இல்லங்க. நம்ம மேல ஒழுங்காதான் அனுப்புன, ஆனா அது சரியாவே போய் சேரல. இதுல சைன் பண்றீங்களா? சரி சரி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம பையன் நம்மள கேம்புக்கு கூட்டிட்டு போவான்னு நான் சொன்னேன்ல. அப்படியா? ரெண்டுக்கு கார் கிடைச்சதே பெரிய விஷயம். இவங்களால லேட்டா வேற கிளம்பி இருக்கோம், என்னாக போகுதோ தெரியலையே. ஷின்சான், என் கூட சேர்ந்து நீயும் பாட்டு பாடுறியா? அதெல்லாம் உன தேவை. ஷின்சான், நீ என் கூட தான் சேர்ந்து பாட்டு பாடணும். உங்க கூட சேர்ந்தே பாட்டு பாடுறேன். எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம வாங்க. ஹரி, அடுத்த சர்வீஸ் ஏரியால வண்டிய கொஞ்சம் நிறுத்துறியா? அங்க நல்ல ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல இல்ல, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வண்டிய என்னால வேற எங்கயும் நிறுத்த முடியாது. வண்டிய நிறுத்துங்கள. அம்மா அப்பா போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கும் பசிக்குது, நானும் குழந்தைங்களும் கூட ஏதாவது சாப்பிடுவோம்ல. உங்களுக்கு இப்பதான் எல்லாம் தோணும். அப்பா நீங்க வண்டிய நிறுத்தாதீங்க, கேம்புக்கு போங்க. ஷின்சான், தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடுற. சபா, சரி வண்டிய நிறுத்துறேன். என்ன இது, எங்க பார்த்தாலும் ரொம்ப கூட்டமா இருக்கு. ஷின்சான், இப்ப நீ என்ன சாப்பிட போற? இந்த ஷின்சான் எங்க போனா? அங்க பாரு ஷின்சான், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சிவங்க வரமாட்டாங்க போல இருக்கு. சரி வாமா, நாம போய் சாப்பிட்டு வரலாம். இங்க எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுல்ல? ஆமா. சிரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோமா? இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்தோம், சாப்பிடு. இவங்க கூட போயிருந்தா சாப்பாடாவது கிடைச்சிருக்கும். பசியில இப்ப எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. என்னுடைய வயிறு பயங்கரமா சத்தம் போடுது. ஷின்சான், கண்டிப்பா நீ ரெஸ்ட் ரூம்க்கு போக வேண்டாம்ல. அம்மா, எத்தனை தடவை கேப்பீங்க, நான் ஒன்னும் குழந்தை கிடையாதுமா. நீ இப்பவும் குழந்தைதான். ஆஹா, ரொம்ப லேட் ஆயிடுச்சே. கேம்புக்கு போய் சேர்ற வரைக்கும் நான் வண்டியை வேற எங்கேயும் நிறுத்த மாட்டேன். ஆமாப்பா, நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, நல்லா ஸ்பீடா போங்க. நேர கேம்புக்கு தான் போகணும், வழியில எங்கேயும் நிறுத்த கூடாது. இதுக்கு தான் நான் உன்கிட்ட முன்னாடியே கேட்டேன். ஆமாமா, ஆனா அப்ப எனக்கு வரவே இல்லையே. விடுமா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியாம இந்த மாதிரி தான் சேட்ட பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ கவலைப்படாத, வண்டி நிறுத்த சொல்றேன். சரி அன்பு தாயே. திரும்பவும் நான் வண்டிய நிறுத்தணுமா? இன்னைக்கு கேம்புக்கு போய் சேர்ந்த மாதிரி தான். இங்க என்ன ஒரே மரங்களா இருக்கு. இது மலைப்பகுதி, அப்படிதான் இருக்கும். நாம ரொம்ப நேரமா இந்த வழியில போயிட்டு இருக்கோம், போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துருவோமா? ரொம்ப நேரமா ஒரே இடத்துல போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. யாரும் கவலைப்படாதீங்க, நாம சீக்கிரமா அங்க போயிடலாம். தப்பான வழியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
நான் முன்னாடியே எதிர்பார்த்ததுதான். இந்நேரம் நாம அந்த கேம்ப் சைட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணும். என்னைக்குப்பா நீ நடிச்சது நடந்திருக்கு, சரிவா கிளம்பலாம். உங்களாலதான் லேட், நீங்க அவசரப்படுத்தினதுனாலதான் நான் இப்படி வழி மாறி வந்துட்டேன். இங்க பாருமா, ஹரி மேல பயங்கரமா கோபப்படுறான். இப்ப என்ன பண்றது, சீக்கிரமா இருட்டிடும் போல இருக்கே, அதுக்குள்ள கேம்ப் சைட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். சரி வாப்பா, நடுவுல யார்கிட்டயாவது வழி கேட்டு போய் சேர்ந்துடலாம். இருங்க, நான் இந்த பக்கம் போய் பாத்துட்டு வரேன். என்ன உனக்கு இது கரடி பொம்மை வேணுமா? அது ரொம்ப அழகா இருக்குல்ல ஹிமா. இது கரடி நடமாடுற பகுதி, ஜாக்கிரதையா இருங்க. ஆனா நாம இதுவரைக்கும் ஒரு கரடியையும் பாக்கலையே. அது என்னவா இருக்கும்? கரடிகள் காட்டுக்குள்ள இருந்து வந்துருச்சு. நாங்க தான் வந்திருக்கோம். ஆமா, ஒரு நிமிஷம் எங்களை பயமுறுத்திட்டீங்க. நாங்க அப்படி ஒண்ணுமே பண்ணலையே. இந்த இடத்தை விட்டு நீங்க ரெண்டு பேரும் நகரவே கூடாது. நாங்க ஒண்ணு உங்களை பயமுறுத்துறதுக்காக இங்க வரல. கொஞ்சம் ரெண்டு பேரும் அங்க பாருங்க. இந்த மலைப்பகுதியில இப்படி ஒரு ரெஸ்டாரண்டா? வாங்க எல்லாரும் போய் அங்க நல்லா சாப்பிடலாம். நாம எதெல்லாம் சாப்பிட மிஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் இங்க சாப்பிட்டே ஆகணும். இவங்களை என்ன பண்றது? ஆமா, என்ன இடம் அது? ஆஹா, அதுதான் நம்மளோட கேம்ப் சைட். என்னாலதான் அது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நான் மட்டும் இல்லனா நம்ம எல்லாருமே வழி மாறி வேற எங்கயாவது போயிருப்போம். ரொம்ப பேசுறாரு. இது எதேச்சியா தான் நடந்தது, நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கல. வா வா வா, அந்த மாதிரிதான். வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, அப்படிதான். பின்னாடி வா, நல்லா வா, வரலாம் வரலாம் வா. மலையோட ஆழமான பகுதியில இவ்ளோ கூட்டம் இருக்கு. ஆமா மிச்சி, இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச இடத்த பாக்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம பையனை பார்க்க வந்ததுனால தான் இது நடக்குது. வியூ நல்லா இருக்கு, காத்தும் ஃப்ரெஷ்ஷா வீசுது. ஏய் ஷின்சான், சொல்லுங்கம்மா, இது ரொம்ப டேஸ்டியா இருக்குமா? இவன் எதை சாப்பிட்டு இருக்கான்னு தெரியலையே. இப்படி காத்து வாங்கிட்டே ரைஸ் குக்கீஸ் சாப்பிடுற சோகம் வேற எங்கயுமே கிடைக்காதே. நாம இந்த இடத்துல தான் டென்ட் ரெடி பண்ணிக்கணும். சரி சரி, நாங்க போய் பார்பிக்யூக்கான எல்லா ஏற்பாடும் பண்றோம். நதி பக்கத்துல தான் ஓடுது. நான் போய் காய்கறிகளையும் பழங்களையும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் போய் பண்ணிட்டு வரேன், குடுங்க. பாத்து ஜாக்கிரதை ஷின்சான். கொஞ்சம் முதல்ல இந்த கம்பிய டென்ட்டோட ஹோல்ல போடணும். ஓகே. இப்போ என்ன பண்றது? டென்ட் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமாப்பா. கவலைப்படாதீங்க அக்கா, நான் உங்களுக்கு டென்ட் போட்டு கொடுக்கறேன். ஆமாமா, எதுவா இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட உதவி கேளுங்க. இங்க இருங்க, நான் சொல்லி தரேன். இதோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஹரி, நீ போய் முதல்ல நம்ம டென்ட் போடுறதுக்கான வேலைய பாரு. இந்த மாதிரி இடத்துல டென்ட் போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்க இப்படி கெஞ்சறது அவசியம் இல்ல. ஒழுங்கா நம்ம டென்ட் ரெடி பண்ற வேலைய பாருங்க. சரி, பார்பிக்யூ சாப்பிட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இரு இரு, அவசரப்படாத. கேம்ப்ல எப்பவுமே பண்ற மெனு தானே இது. இதுல அரிசிய வேக வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி, நானும் உனக்கு உதவி செய்யறேன். இப்ப நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு. நானும் நானும். சரி, நீங்க போய் விறகெல்லாம் கொண்டு வாங்க. கஷ்டமான வேலையில எங்களுக்கு கொடுத்துட்டு ஈஸியானதை நீங்க எடுத்துக்கிறீங்களா? எனக்கு வயசாயிடுச்சு, என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது ஹாரி. நீங்க தானே என்ன செய்யறதுன்னு கேட்டீங்க. இந்த மாதிரி விறகுகள் எல்லாம் பொறுக்கி ரொம்ப நாள் ஆச்சு.
கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி சாப்பிடுறது நிம்மதியா இருக்கு. நீங்க ஒன்னும் அவ்வளவு பெருசா வேலை செஞ்சிடலையே. இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்ப இந்த கொடுமுளக எனக்கு பிடிக்கவே இல்ல, ஒரே காரமா இருக்கு. அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன், நீ சாப்பிடு. அம்மா சொல்றாங்களே ஷின்சான், ஒழுங்கா நீ சாப்பிடு. ஆஹா, எனக்கு இந்த கேம்ப் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு போய் தண்ணில விளையாடலாமா? எனக்கு ஸ்விம் பண்ணனும் ஆசையா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. அம்மா, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஸ்விம் பண்ணாம போனா எப்படிமா? பரவாயில்ல, ஷின்சானுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கே. சின்ன வயசுல ஹாரிய தண்ணிக்குள்ள விட்ட உடனே அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பா. ஒரு நிமிஷம் கூட தண்ணியில அவ இருக்கவே மாட்டா. அப்படியாப்பா? இப்ப இதெல்லாம் இவர்கிட்ட யாரு கேட்டது? நான் ஒன்னும் தண்ணிய பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன். என்னப்பா எதுக்கு கத்துனீங்க? நீ எதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்க? அவன விட்டு தள்ளு. இந்த இத நீ கையில வச்சுக்க. எதுக்கு இந்த வெல்றீங்க? தாத்தா கொடுத்தா எதுக்கு ஏன்லாம் கேட்க கூடாது. இத கொண்டு போய் குடுத்து நிறைய பேரை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க போறேன். நான் மறந்தே போயிட்டேன். நதிக்கு பக்கத்துல தர்பூசணியும் மத்த காய்கறிகளும் இருக்கு, யாராச்சும் போய் எடுத்துட்டு வாங்களே. இங்க என்ன தவிர வேற யாரு போவா? நான் எப்ப எடுத்துட்டு வரேன். நான் உங்க கூட வரேன். இத கொண்டு போய் குடுத்து புது ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி பண்ணல. என்னாச்சு? அப்பாவும் ஷின்சானும் கத்துறாங்க. வா போய் பாப்போம். ஷின்சான், இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆயிருக்கும்? நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்துட்டீங்க. இத நாங்க மறக்கவே மாட்டோம். அடடா, கேமரால எடுக்க போயிட்டுமே. இவங்களோட பெரிய தொல்லையா இருக்கு. சின்னதா ஒரு விளையாட்டு விளையாட கூட மாண்டிய வீங்க வச்சிடறாங்கப்பா. நான் மறந்தே போயிட்டேன். போய் காய்கறிகளை கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அங்கேதான் இருக்கு. என்ன வித்தியாசமான போட்டி எல்லாம் சொல்றோம்?
டான்ஸ் காம்படிஷனுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு மட்டும் தாப்பா. சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம சும்மா விளையாட்டு விளையாடலாம். உனக்கு தெரியுமா நான் சும்மா விளையாட்டு ரொம்ப நல்லா விளையாடுவேன். நல்லா கேட்டுக்க ஷின்சான், தர்போசனை யாருக்கு சொன்னோன்னு நமக்குள்ள ஒரு போட்டி நடத்தே ஆகணும். இது இந்த கதையோட முடியலையே. ஒருவேளை இந்த கதையை தொடருமா?